கர்ப்ப காலம் அப்படின்றது ஒரு முக்கியமான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பெண்களுடைய உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் நிர்மலா தேவி நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். கர்ப்ப காலம் அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பெண்ணோட உடம்பில் பொதுவாக என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்? கர்ப்ப காலம்ன்றது வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சின்றது வந்து அவங்களுக்கு ஒரு புது விஷயம், எல்லாமே வந்து எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து விருப்பப்பட்டேன். ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்டில் வந்து ஒரு ப்ரெக்னென்சி கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அப்படின்னா வந்து ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் மாதிரி எடுக்கிறது பெட்டர். அதாவது மேரேஜ் ஆன உடனே வந்து எப்போனாலுமே ப்ரெக்னென்சி பிளான் பண்ணலாம், அது தப்பே கிடையாது. பட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஒரு செக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கேன் பண்ணி அவங்களோட கர்ப்பப்பை முட்டைப்பை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து பேசிக் ஒரு பிளட் டெஸ்ட், பிளட் டெஸ்ட்டில் வந்து தைராய்டு லெவல்ஸ், ஹீமோக்ளோபின் அண்ட் சுகர் லெவல்ஸ் பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்க பட்சத்தில் ப்ரெக்னென்சி தாராளமாக பிளான் பண்ணலாம். அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் வந்து ப்ரெக்னென்சி முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது வந்து என்னென்னா வந்து ஒரு 1 month இல்லைன்னா வந்து ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து ஃபோலிக் ஆசிட் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து பல்வேறு விஷயத்தில், ஐ மீன் பல்வேறு விதத்தில் வந்து நல்லது. முக்கியமான நியூரோடியூப் டிஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஃபோலிக் ஆசிட் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறதுனால. ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பிளான் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடியே டாக்டரை பார்க்கறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஒரு விஷயத்தை, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கலாம், எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம். அப்போ காம்ப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம வந்து குறைக்க முடியும். அப்படி டாக்டருடைய அட்வைஸ் கேட்டு அதன் பிறகு கர்ப்பம் தரிக்கக்கூடிய அந்த ஒரு நேரம், அந்த முதல் 3 மாத காலம் எப்படி இருக்கும் பொதுவாக? ஆக்சுவலாக வந்து இப்போல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணிகிட்டே வந்துடுறாங்க. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியதே வந்து ப்ரெக்னென்சி இருக்கா இல்லையான்னு வீட்லேயே செக் பண்ணிக்கலாம். 2 விதமான டெஸ்ட் இருக்குது, ஒன்று வந்து யூரின் டெஸ்ட்டில் பீட்டாக்சிஜி பார்க்குறது, இன்னொன்று வந்து பிளட்டில் வந்து பீட்டாக்சிஜி. ஸோ யூரின்ல மோஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு தான் இப்போலாம் வராங்க. ஸோ அது பார்த்துட்டு வந்துடுறாங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அது செகண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவோம் நாங்கள். அப்படி இல்லை ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுறாங்க அப்படின்னா வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு என்னென்னா எப்போ பண்ணணுன்றது தெரிய மாட்டது. ஓகே, யூஸ்வலாக வந்து என்னென்னா ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 நாளோ இல்லைனா 7 நாள் தள்ளி, அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வராமல் தள்ளி போகும்போது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், ஆனால் வந்து ஒரு 40 நாள் 50 நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்குறது வந்து பெட்டர். ஸோ வீட்டில் வந்து யூரின் டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது நம்ம செகண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா பேசிக்காக கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா வந்து எப்படி இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ரொம்ப 3 மாதன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன சாப்பாடு எடுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இந்த சாப்பாடு தான் எடுக்கணும்னு யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே எடுக்கலாம், பட் ஹெல்த்தியாக இருந்தால் பெட்டர். ஸோ எப்படி சொல்வோன்னா வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஹெல்த்தியாக every 2 hours இல்லைனா 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்றது பெட்டர். நிறைய தண்ணி குடிக்கணும், 3 லிட்டர் வரையும் தண்ணி குடிக்கணும். கண்டிப்பாக வந்து முட்டை பழங்கள் ஹெல்த்தியாக எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அப்புறம் வந்து ஜென்ரலாக வந்து கேட்குறது வந்து ட்ராவல் பண்ணலாமான்னு. ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் வந்து ட்ராவலிங் பண்ணுறது நாட் அட்வைசபிள், லாங் ட்ராவல் பர்டிகுலராக. பக்கத்துலேயே வந்து லோக்கல் ட்ராவலிங் கண்டிப்பாக பண்ணலாம். ட்ராவலிங் தவிர வந்து ஜென்ரலாக கேட்குறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு, வெயிட்டு தூக்குறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து எந்த விஷயம் பண்ணாலும் கவனமாக இருக்கிறது பெட்டர், பொறுமையாக பண்ணால் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் போஸ்டர் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால ஸ்லீப்பிங் போஸ்டர் இஸ் ஃபைன். அப்புறம் டேப்லெட்ஸ் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் ஃபோலிக் ஆசிட் ரொம்ப முக்கியம். பேசிக்காக பண்ணுற பிளட் டெஸ்ட் வந்து திருப்பி வந்து every 3 months வந்து சுகர் தைராய்டு அண்ட் ஹீமோக்ளோபின் கண்டிப்பாக செக் பண்ணுவோம். இந்த 3 மாதத்தில் குழந்தையினுடைய வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்கு? ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து குழந்தையோட வளர்ச்சி தெரிஞ்சுப்போம். ஸ்கேன் வந்து ஒரு 6 வாரத்துக்கு மேலே நம்ம பண்ணுறோம்.
ஸோ 6 to 7 weeks ஸ்கேன் பண்ணும் போது பேசிக்காக பார்க்குறது வந்து எங்கே வந்து ப்ரெக்னென்சி ஃபார்ம் ஆயிருக்கு, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கேனோட மெயின் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் க்ரோத் நல்லா இருக்கா, ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, ஓகே, இதெல்லாம் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் ஸ்கேன் மூலயமா ஃபர்ஸ்ட்ல. அதன் அடுத்தது இந்த 3 மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த செகண்ட் ட்ரை செமஸ்டர் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்? இந்த டேட்டிங் ஸ்கேன் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் ஸ்கேனில் வந்து பார்க்குறது குழந்தை இருக்கா இல்லையான்றது, அதுக்கப்புறம் நம்ம வந்து டேட்ஸ் வந்து எப்போ டெலிவரி டேட் வரும்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பண்ணுற என்டி ஸ்கேனோ அனாமலி ஸ்கேனோ வந்து எதுக்காக பண்ணுறதுனா குழந்தை ஆரோக்கியமாக இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. ஸோ 3rd month ஸ்கேன் வந்து முக்கியமான ஒரு சில ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ், நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் 3rd மாத ஸ்கேனில். அதுக்கப்புறம் பண்ணுற முக்கியமான ஸ்கேன் அனாமலி ஸ்கேன் 5th மாதத்தில் பண்ணுறது, அதில் பேபியோட உறுப்பு குழந்தையோட உறுப்புலாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 2 ஸ்கேனுமே ரொம்ப முக்கியமான ஸ்கேனாக இருக்குது. இப்போ 3 மாதங்களில் வந்து அந்த தாய்க்கும் குழந்தைக்கும், தாய்க்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும், குழந்தைக்குடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்த 3 மாதங்கள் 4, 5, 6 எப்படி இருக்கும்? 4, 5, 5, 6 மாதங்களில் அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் வந்து தொந்தரவு இருக்காது. பட் ஆனால் இந்த 3 மாதங்கள் தொந்தரவு இல்லாத டைமில் முடிஞ்ச வரைக்கும் வந்து மதர், அதாவது கர்ப்பிணி பெண்கள் வந்து நல்லாவே வந்து சத்தான சாப்பாடு எடுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து பார்த்து இருக்கணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த பீரியடில் கிடையாது. ஏன்னா 1st 3 months கம்ப்ளீட்டாக வந்து பாதுகாப்பாக ரெஸ்டில் இருக்கணும்னு சொல்கிற அட்வைஸ் இப்போ கொடுக்க மாட்டோம். பட் ஆனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் டயட் நல்லா எடுத்துட்டு கொஞ்சம் வந்து கண்டிப்பாக தூக்கன்றது ரொம்ப முக்கியம். 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். முக்கியமான ஸ்கேன் வந்து 5th month பண்ணும், அனாமலி ஸ்கேன். ஸோ வந்து இதில் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ப்ரெக்னென்சி தாராளமாக கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்த அந்த இறுதியாக இருக்கக்கூடிய அடுத்த 3 மாதங்களில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வெயிட் அதிகமாக இருப்பாங்க, அவங்களால சரியாக படுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த ஒரு சூழலை எப்படி சரி நம்ம வந்து நம்மளை பார்த்துக்கிறது? இறுதி 3 மாதங்களில் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சியில் வெயிட் போடுறனால எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு கஷ்டம் இருக்கும். கண்டிப்பாக தூங்கும்போது தூக்கம் சரியாக வராது, ஓகே. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா வந்து கரெக்டாக ரெகுலராக வந்து எக்ஸசைஸ், வாக்கிங் அந்த மாதிரி போகலாம். அப்புறம் சாப்பாட்லேயும் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் டயட் எடுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா சுகரும் காப்ஸாக தான் நமக்கு வெயிட் போடும். ஸோ டயட் கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பாக முக்கியமாக இருக்குது. இந்த ப்ரெக்னென்சி பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது டாக்டர்? மோஸ்ட்டாக வந்து இந்த ஹை ரிஸ்க் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நம்ம ஜாஸ்தி அப்சர்வ் பண்ணுறது 3 மந்த்ஸில் தான். லைக் வந்து என்னென்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ப்ரெக்னென்சியோடு சேர்ந்து சுகர், பிபி அது மாதிரி வந்து ப்ராப்ளம்லாம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நஞ்சுக்கொடி வந்து கீழே இருந்தால் அது வந்து லோ லைங் பிளசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஏதாவது ஒன்று வந்து அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து யூஸ்வலாக வர ரெகுலர் விசிட்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக விசிட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிற டைமுக்கு வரணும். ஸோ யூஸ்வலாக செக்கப்னு பார்த்தோன்னா வந்து 28 வாரம் வரையும் மந்த்லி செக்கப் வரணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் 28 வாரத்துலேருந்து 34 வாரம் வரைக்கும் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வர வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 34 வாரத்துக்கு அப்புறம் எவ்ரி வீக் செக்கப் வரணும். ஸோ ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சினா எக்ஸ்ட்ராவாக வந்து நடுவில் வந்து செக்கப் கண்டிப்பாக வரணும். ஸ்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். பிபி, சுகர் இல்லாமல் வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது? சில பேருக்கு தைராய்டு வருது, அப்போ அந்த தைராய்டெலாம் வரும்போது அது ப்ரொலாங்டாக இருக்குமா டாக்டர்? எல்லாமே வந்து ப்ரெக்னென்சியில் வந்து சேஞ்ச் வந்து திடீர்னு வரும். ஸோ அதனால் வந்து சுகர், பிபி, தைராய்டெலாம் எவ்ரி 3 மந்த்ஸ் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணுவோம். அதில் ஏதாவது ஃபைண்டிங் இருக்கும்போது மாத்திரைகள் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெக்னென்சியில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ன்றது வந்து ரொம்ப டெம்பரரி தான். ஸோ டெலிவரி கழித்து திருப்பி செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு அச்சம் இருக்குது. தைராய்டு டேப்லெட்லாம் எடுத்தோம் அப்படின்னா வந்து திருப்பி ப்ரெக்னென்சி கழித்து கண்டினியூ பண்ணுறோமா அப்படின்னு சரியாக எடுக்க மாட்டுறாங்க. ஸோ எல்லாருக்குமே சொல்லி அனுப்புறது கண்டிப்பாக ப்ரெக்னென்சியில் வந்து டேப்லெட்ஸ் கொடுக்குற டேப்லெட்ஸ் கரெக்டாக எடுக்கணும். அதே மாதிரி ப்ரெக்னென்சி கழித்து பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் எடுக்கிற மாதிரி இருக்கும். டெலிவரி நேரத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது டாக்டர்? ஸோ லாஸ்ட்டில் வந்து நம்ம சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்கள் எப்போ வந்து வலி வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இன் ஜென்ரலாக வந்து 34 weeks மேலே வந்து வீக்லி செக்கப் வரும்போது நம்ம கரெக்டாக எல்லாம் செக் பண்ணுவோம். அம்மாவோட பிபி எப்படி இருக்குது, வெயிட் கெயின் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து சுகர், பிபி, தைராய்டு ஏதாவது இருக்குது, ஏதாவது வந்து கொஞ்சமாக லைக் திடீர்னு ஏதாவது ஒரு ஃபைண்டிங் இருந்துச்சுன்னா நம்ம அட்மிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டெலிவரி பிளான் பண்ணுவோம். வரும்போதே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு வந்தாங்கன்னா நிஜமான ட்ரூ லேபர் பெயினான்னு பார்த்துட்டு
ட்ரூ லேபர் பெயினாக இருந்தால் அட்மிட் பண்ணி டெலிவரி வந்து பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன் ஜென்ரல் ஒவ்வொரு செக்கப்லேயும் வரும்போது மதரோட அசஸ்மெண்ட் வந்து பேசிக்காக சுகர் தைராய்டு பிபி பார்த்துட்டு குழந்தைக்கு வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து குழந்தைய சுற்றி தண்ணி எப்படி இருக்குது, குழந்தை எப்படி வெயிட் போடுறாங்க, பேபியோட பொசிஷன், தொப்புள் கொடி ஏதாவது குழந்தை தலையை சுற்றி இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாமே நார்மலாக இருக்குன்ற பட்சத்தில் ஸோ ஒன்றும் வந்து நார்மல் டெலிவரிக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்கக்கூடாது. பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து நிறைய சாப்பிட சொல்லுவாங்க அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க, அப்போது வந்து எது சரி நம்ம வந்து ஒரு குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்படி பார்க்குறீங்க? டயட்ன்றது ரொம்ப முக்கியமானது, பட் ஆனால் ஆரோக்கியமாக எடுத்துக்கணும், அதே சமயத்தில் வெயிட்டும் ஜாஸ்தி போட்டுடக்கூடாது. ஸோ ஆரோக்கியம்னு சொல்லும் போது நிறைய ப்ரோட்டீன் ரிச் டயட், ஃபைபர் ரிச் டயட்டாக எடுத்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும். ஸோ நான் என் கிளினிக்கில் வர பேஷண்ட்டுக்கு ஜென்ரலாக சொல்கிறது கண்டிப்பாக தினமும் ஒரு முட்டை எடுக்கணும், ஏதாவது ஒரு பழ ஜூஸ், ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி, அப்புறம் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கணும். ஸோ தவிர்க்க வேண்டும் அப்படின்னா வந்து வெளி சாப்பாடு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம், காரமான பொருள், எண்ணெய் பொருள் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து வெயிட் வந்து போட்டுட்டா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வெயிட் போடாமல் ஸ்ட்ரென்த்தாக சாப்பிட்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸசைஸ் அப்படின்றது வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறோம். அப்போது எக்ஸசைஸ் அப்படின்றது எந்த அளவு பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது? எக்ஸசைஸுன்றது வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் வந்து அட்வைஸ் பண்ணுறது இல்லை. ஸோ செரிமானம் சரியாக இல்லைன்னா அந்த டைம் மட்டும் வந்து வாக்கிங் நம்ம போக சொல்லுவோம். மற்றபடி எக்ஸசைஸுன்றது ஃபஸ்ட்டு ஒரு 7 மந்த்ஸுக்கு தேவைப்படலை. எல்லாருமே வந்து ஃபஸ்ட்லேருந்தே வந்து எக்ஸசைஸ் பண்ணால் தான் நார்மல் டெலிவரி ஆகும்ன்றது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியனாக இருக்குது, பட் அது கிடையாது. ஒரு 7 மாதம் வரையும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு 7 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம், சப்போஸ் 7 மாதம்ன்றது என்னென்னா 7 மாதம் கழித்து குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைய கண்டிப்பாக காப்பாற்றிட முடியும். ஸோ அதனால் 7 மாதம் வரையும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸோ வாக்கிங்கோ ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆன்டிநேட்டல் எக்ஸசைஸ் 7வது மாதம் கழித்து பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. கர்ப்ப காலம் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. பிரெக்னன்சி பீரியட், அந்த கர்ப்ப காலத்தில் பெண்ணினுடைய ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கர்ப்ப காலம் குறித்தும் குழந்தையினுடைய வளர்ச்சி குறித்தும் பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் நிர்மலா தேவி நம்ம கூட இருக்காங்க. டாக்டர், இப்போது அந்த கர்ப்பிணி பெண் சாப்பிட்றதுக்கும் குழந்தையுடைய வெயிட்டுக்கும் தொடர்பு இருக்கா? கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் கண்டிப்பாக சாப்பிடணும், ஏன்னா வந்து குழந்தைக்கு போகிற சத்து வந்து அம்மா சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கண்டிப்பாக போகுது. அதுலேயே வந்து என்ன சாப்பிட்றோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா வந்து எல்லா சத்தும், அதாவது யூஸ்வலாகவே வந்து மீல் பேட்டர்ன் எப்படி சொல்வோம் அப்படின்னா வந்து கொஞ்சமாக எடுக்கணும், எவ்ரி 2 hours once 6 meals அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படின்னா வந்து சாப்பாடு சீக்கிரம் செரிச்சிடும். அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் டயட்னா எல்லாமே ஒரு பழம், காய், முட்டை எல்லாம் சேர்த்து எடுக்கும் போது நியூட்ரிஷன் வந்து மல்டிபிள் நியூட்ரிஷன் கண்டிப்பாக வந்து அம்மா மூலிமா பாப்பாவுக்கு போகும். சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோன்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் பொருள், அதுக்கப்புறம் சுகரி ஐட்டம், அப்புறம் வந்து ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா அம்மாவுக்கு சுகர் ரைஸ் ஆகும்போது கண்டிப்பாக பேபி வந்து ரொம்ப வெயிட் போட்டுருவாங்க. ஸோ அதனால் சுகருன்றதை வந்து நம்ம அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ சுகர் வந்து நார்மலாக இருக்க பட்சத்தில் டயட் வந்து தாராளமாக எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ மதர் வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து பாப்பாவுக்கு போகிறது வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வந்து குழந்தை வந்து அம்மா ஜாஸ்தி சாப்பிட்டா குழந்தை ஜாஸ்தி வெயிட் போடுவாங்க அப்படின்லாம் இல்லை. சுகரி ஐட்டம் சாப்பிடும் போது தான் பாப்பா நிறைய வெயிட் போடுவாங்க. அதே மாதிரி குழந்தை வந்து நார்மல் வெயிட் இருந்து ஆரோக்கியமாக இருந்தால் போதும், ஜாஸ்தி வெயிட் ஏற ஏற நார்மல் டெலிவரியும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தால் போதும்ன்றது வந்து மனசில் வந்து பதிஞ்சா போதும். அப்போ குழந்தையுடைய நார்மல் ஆவரேஜ் அப்படின்றது என்ன எடை? யூஸ்வலாக வந்து இப்போ இருக்கிறதுல வந்து 2.5 மேலே 3.5 வெயிட் இருந்தால் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் மதருக்கு டெலிவரி பண்ணுறது. ஏன்னா வெயிட் போட போட நார்மல் டெலிவரின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதனாலேயே வந்து நிறைய பெண்கள் வந்து சிசேரியன் டெலிவரி போகிறாங்க. ஸோ வெயிட்ன்றது ஆவரேஜாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இன்னும் வேறு என்னென்ன இந்த ப்ரெக்னன்சி சார்ந்த மித்ஸ், அதாவது இதெல்லாம் தப்பாக நினச்சிட்ருக்காங்க மக்கள், அப்படி அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது?
நிறைய அந்த மாதிரி இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட்லேயே வந்து நான் சொல்லலை, அதான் இப்போ கூட வந்து ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாள் முன்னாடி என்னென்னா, ஃபஸ்ட்டில் ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது யூஸ்வலாக ஒரு 6 வாரத்தில் வந்துடணும், ஆனால் வந்து 8 வாரத்துக்கு மேலே வராங்க. அது ரொம்ப தவறு. ஏன்னா 6 வாரத்தில் வந்து வந்தோன்னு வந்தாங்கன்னா முக்கியமான ஒரு சில விஷயம்லாம், எங்கே பொசிஷன், எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம், வளர்ச்சி எப்படி இருக்குது. நிறைய பேர் அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு பயந்துட்டே வந்து வர்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி கரெக்டான செக்அப்புக்கு வந்து வர்றது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த ப்ரெக்னென்சி டைமில் வேக்சினேஷன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காடோ? வேக்சின்ன்றது வந்து முந்தைய காலத்தில் வந்து நம்ம டிடி வேக்சின் 2 டோஸ் கொடுத்துட்ருந்தோம், சீக்கிரமாகவே கொடுத்துட்ருந்தோம் 6 வார கேப்பில். பட் இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, 5வது மாதத்தில் ஃபஸ்ட்டு வேக்சின் டிடி வேக்சின் போட்டுட்டு, அதுக்கப்புறம் 7-8வது மாதத்தில் வந்து பூஸ்டிக்ஸ் இல்லைன்னா டிடாப்ன்ற வேக்சின் வந்து போடுறோம். காரணம் என்னென்னா வந்து இந்த வேக்சின் போடும்போது குழந்தை பிறக்கும் போது நியோனேட்டல் டிப்தீரியா அண்ட் போர்டியோசிஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் யூஸ்வலாக பார்க்கக்கூடிய இந்த குழந்தைக்கு வரக்கூடிய லூஸ் மோஷன் அண்ட் வாமிட்டிங், டிப்தீரியா போர்டியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து இந்த வேக்சின் போடும் போது ப்ரிவென்ட் பண்ணலாம். கர்ப்பம் தரிக்கிறதுக்கு அப்படின்னு சரியான வயசு அப்படின்னா என்ன? இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் ஒரு ப்ரெக்னென்சிக்கு வயசுன்றது ரொம்ப முக்கியமா? வயசுன்றது ரொம்ப முக்கியம். டீனேஜ் ப்ரெக்னென்சி அப்படின்னா வந்து ப்ரெக்னென்சி வந்து ரொம்ப சிறு வயதிலேயே, அதாவது 19 வயசுக்கு கீழே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறது வந்து இட்ஸ் நாட், அது வந்து அந்த அளவுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு பெண் வந்து நல்லா வந்து வளர்ச்சி அடையிறது வந்து ஒரு 22 வயசுக்கு மேலே தான் அந்த ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். 22 வயசு ஆனதுக்கப்புறம் கர்ப்பம் தரிச்சாங்கன்னா வந்து அவங்களும் நல்லா இருப்பாங்க, பிறக்கிற குழந்தையும் நல்லாயிருக்கும். ஸோ சீக்கிரமாகவே வந்து டீனேஜ் ப்ரெக்னென்சியில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு வந்து மெச்சூரிட்டி இருக்காது, அதாவது உள்ளே வந்து அந்த ஆர்கன்ஸ்லாம் அந்தளவுக்கு வந்து மெச்சூர்டாக இருக்காது. அதே சமயத்தில் நிறைய வந்து குறைகள் வந்து, அதாவது சத்து குறைபாடு இருக்கலாம். ஸோ இதுக்காக டீனேஜ் ப்ரெக்னென்சி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ ப்ரெக்னென்ட் 6 வயசுன்னு பார்த்தோன்னா 22 வயசுக்கு மேலே வந்து கன்சீவ் ஆனாங்கன்னா வந்து அவங்களும் நல்லா இருப்பாங்க, குழந்தையும் நல்லாயிருக்கும். இதே நிறைய பேருக்கு செகண்ட் ப்ரெக்னென்சி அப்படின்றதுனுடைய வயசு வந்து எவ்வளவு இருக்கலாம்? யூஸ்வலாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகும் போது கர்ப்பிணி பெண்கள் நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக சாப்பிடுவாங்க, ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த சாப்பாடை வந்து அப்படியே கம்மி பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அவங்க ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்காக வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறமா தான் நல்லா சாப்பிடணும். அப்போ தான் வந்து பிகாஸ் அந்த டைமில் வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங், பால் கொடுக்குறதும் வந்து அவங்க பண்ணுறதுனால கண்டிப்பாக பயங்கரமாக நியூட்ரிஷன் லாஸஸ்லாம் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் 3 வருஷம் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நல்லா கேப் விடும் போது அந்த நியூட்ரிஷன்ன்றது வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும், மதருக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கேப் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு 3 வருஷம் இடைவெளி இருக்கலாம் கண்டிப்பாங்க. அப்போ 2வது குழந்தைக்கு கர்ப்பம் தரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது ஒரு 35-36 வயசில் அப்படின்றது சரியான வயசாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது? வயசு 35க்கு மேலே திருப்பி வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியும் செகண்ட் ப்ரெக்னென்சிக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். 35 வயசுக்கு மேலே ஆகும்போது நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ் ப்ரெக்னென்சியில் வர சான்சஸ் இருக்குது. சுகர், பிபி, அதுக்கப்புறம் வந்து அனிமியா ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ப்ரெக்னென்சியில் வந்து சேர்ந்து வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 35 வயசுக்குள்ளே பிளான் பண்ணிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ சப்போஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் ரெகுலர் செக்கப்புக்கு வரும்போது வந்து நம்ம அது லெவல்ஸ்லாம் நார்மலாக வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அந்த குழந்தை பிறந்த பிறகு மறுபடியும் அந்த மதர் வந்து அவங்களுடைய இயல்பு நிலைக்கு, அந்த ரொட்டீனுக்கு வர்றதுக்கு, அந்த வாழ்க்கை முறைக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் டாக்டர்? குழந்தை பிறந்த உடனே வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிருதுன்னு இல்லை. லைக் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ரெக்னென்சியில் நடந்த சேஞ்ச் வந்து திருப்பி பழைய மாதிரி மாறதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் ஆகும், அது ஒரு 6 வீக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 6 வாரம் வந்து கொஞ்சம் வந்து ப்ரெக்னென்சியில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ, எடுத்த டேப்லெட்ஸ், அதுக்கப்புறம் டயட், அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸசைஸ்லாம் வந்து இனிஷியலாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 6 வீக்ஸ் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் எக்ஸசைஸ் வந்து பண்ணாங்க அப்படின்னா வந்து ப்ரெக்னென்சின்னு நடந்த சேஞ்செலாம் வந்து திருப்பி பழைய மாதிரி கொண்டு வர முடியும். அதாவது அந்த அப்டமன், லூஸ் அப்டமன், அதெல்லாம் வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 இயரில் நல்லா எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா வயிறு உள்ளே போகிறது, ஹெல்த்தியாக இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வெயிட் திரும்ப வந்து பழைய மாதிரி கொண்டு வர்றது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ், நிறைய பேர் அதை பண்ண முடியலை அப்படின்றாங்க. அப்போ அதற்கு என்ன காரணம்? காரணம்ன்றது வந்து கொஞ்சம் வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணி
எக்ஸசைஸ் அண்ட் டயட் மூலிமா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். எக்ஸசைஸ்ன்றது ஒரு 45 minutes தினமும் ஒரு வாக்கிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு டயட்லேயுமே வந்து ஹெல்த்தியாக வந்து பிளான் பண்ணுறது முக்கியமாக இருக்குது. அதாவது சாப்பாட்டில் எது வெயிட் போடும் எது வெயிட் போடாது எது ஸ்ட்ரென்த்துன்னு வந்து ஓரளவுக்கு வந்து தெரியுது இப்போ எல்லாருக்குமே. ஸோ பேசிக்காக சுகர்ஸ் அண்ட் காப்ஸ் தான் வெயிட் போடும். அதை கம்மி பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தாக முட்டை பழங்கள்லாம் எடுக்கும் போது வெயிட் அந்த அளவுக்கு போடாது. எப்போவுமே வந்து மீல் வந்து ஹெவியாக வயிறு ஃபுல்லாக சாப்பிடாம பாதி வயிறு சாப்பிட்டுட்டு நல்லா கேப் விட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக பசிக்கும் போது சாப்பிட்டா வெயிட் போடாது. அதே மாதிரி நிறைய லிக்விட்ஸாக எடுக்கணும். ப்ரெக்னென்ட் மதர் ஐ மீன் லைக் பிரஸ்ட் ஃபீடிங் மதர் வந்து நிறைய லிக்விட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து மில்க்கும் நல்லா செக்ரீட் ஆகும், அதே சமயத்தில் வந்து டீஹைட்ரேஷனும் ஆக மாட்டாங்க. ஸோ பிளான்ட் மீல் தான். பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக டயர்ட் ஆவாங்க. இப்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட் தேவைப்படலாம் டாக்டர்? ஃப்ளூவிட்ஸ் நல்லா எடுக்கணும். நிறைய வந்து நீ சத்து இருக்கிற காய்கள் ஜூஸஸ் அந்த மாதிரி ஃப்ளூவிட் பேஸ்ட் டயட் நிறைய எடுக்கணும். பால் குடிக்கலாம். ஸோ டயட் பிளான் வந்து எவ்ரி 2 hours ஒன்ஸ் ஏதாவது சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டாங்கன்னா டயர்ட் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், டேப்லெட்ஸ் வந்து ப்ரெக்னென்சியில் மட்டும்தான் எடுக்கிறாங்க. டெலிவரி ஆனதுக்கப்புறமும் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து கால்சியம் டேப்லெட் எடுக்கணும். டில் எவ்வளோ நாள் ஃபீட் பண்ணுறாங்களோ, 1 year ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 1 year ஃபுல்லாகவே வந்து டேப்லெட் எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் அயன் மெடிக்கேஷன்ஸும் ஒரு 3 months கண்டிப்பாக எடுக்கணும். இது யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இது ஃபாலோ பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக இருப்பாங்க. நிச்சயமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் செல்ஃப் மெடிக்கேஷன் போகிறாங்க. வீட்லேயே ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறது அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமானது வந்து இது ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கணும் என்னென்னா வந்து யூஸ்வலாக ப்ரெக்னென்சியில் வந்து எல்லாமே அட்வைஸ் பண்ணிவிடுவோம். ஸோ எல்லா டயட் எல்லாமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஒத்துக்கலன்னா அதை அவாய்ட் பண்ணிடணும். பட் ட்ரீட்மெண்ட்டுன்னு வரும்போது எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன ஒரு பிரச்சனை வரும்போது டாக்டரை கேட்டுட்டு அவங்க அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்ரே அதெல்லாம் ப்ரெக்னென்சியில் பண்ணக்கூடாது. இன்னொரு மித் என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஸ்கேன்ஸ் வந்து இத்தனை ஸ்கேன் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஜென்ரலாக வந்து இது மதர்ஸ் அதாவது கர்ப்பிணி பெண்கள் கூட வரவங்க கேட்குற க்வெஸ்சன், இத்தனை ஸ்கேன் பண்ணுறீங்கன்னு. ஏன்னா ஸ்கேன் மூலியமாக தான் வந்து நம்ம வந்து குழந்தை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த ஸ்கேன் வந்து சவுண்ட் வேவ்ஸ் தான், அது பண்ணுறதுனால தப்பு கிடையாது. ஸோ பிரச்சனை இருக்குன்ற பட்சத்தில் அது பண்ணுறோம், ஆனால் எக்ஸ்ரே பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸ்ரே இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எந்த ஒரு டெஸ்ட்டோ ஒரு இன்வெஸ்டிகேஷனோ பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டரை கேட்டுட்டு அது பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்த ப்ரெக்னன்சி காலகட்டம் இந்த கர்ப்பமான இந்த காலகட்டத்தை ரொம்ப ஈஸ் ஆக்கிறது அப்படின்னு அதுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன டாக்டர்? அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? ரெகுலர் செக்அப் வந்துட்டு ப்ரெக்னென்சியை வந்து சந்தோஷமாக வந்து செரிஷ் பண்ணணும். லைக் வந்து அது ப்ரெக்னென்சின்றது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். அது எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து மனசில் வைக்கிறோமோ அது ஹெல்த்தியாக வந்து கண்டிப்பாக வளரும். நல்ல ஒரு டயட், நல்ல ஒரு ஸ்லீப், ஒரு ஆக்டிவிட்டி இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் போது ப்ரெக்னென்சி வந்து ஆரோக்கியமாக கண்டிப்பாக வளரும். இப்போ டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் இந்த மாதிரியான ப்ரெக்னென்சிக்காக இதுக்காக வரக்கூடியவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ மகப்பேறு மருத்துவம் சார்ந்து என்ன மாதிரியான சிறப்பான சிகிச்சைகள் கவனிப்புகள் கொடுக்கப்படுது டாக்டர்? இங்கே வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க பிரச்சனைகள் தீர்வு காண்றதுக்கும் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் அது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான ட்ரீட்மெண்ட்லேருந்து ப்ரீகான்செப்ஷனல் கவுன்சிலிங் ப்ரெக்னென்சி முன்னாடி எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம், அதாவது எல்லா எந்த ஒரு பிரச்சனைன்னு வரும்போதும் அதை ட்ரீட் பண்ணுற அளவுக்கு வந்து இங்கே ஃபெசிலிட்டிஸும் டாக்டர்ஸும் ரவுண்ட் த கிளாக் 24 மணி நேரமும் இருக்காங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கான பேபி என்ஐசியூ கேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து எப்போனாலுமே வரலாம். நிச்சயமா இவ்வளோ நேரம் பல்வேறு விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்து கொண்டீங்க, மிக்க நன்றி டாக்டர். வணக்கம்.